குடும்பத்தை விட்டுட்டு போனா பாவமா? இல்ல. அப்ப குடும்பத்தை விட்டுட்டு போனா பாவம் இல்லையா? இருக்கு. ஏ இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இல்ல. என்னடா உளர்ற? விட்டுட்டு போய் தெளிவா வாழ்ந்துட்டேனா இல்ல, விட்டுட்டு போய் தெளிவா வாழலன்னா இருக்கு. இருக்கா இல்லையா? போ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்த்து தான் வர்றாங்க. அந்த சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நீங்க இவ்வளோ ப்ரெஷர்லாம் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சு கல்யாணம் பண்ணாமல் வந்திருக்கணும். குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுல மட்டும் ஒரு பெண் என்பவள் திருப்தி அடைய மாட்டாள். மன ரீதியான சந்தோஷம்னு ஒன்று இருக்கு, உடல் ரீதியான சந்தோஷம்னு ஒன்று இருக்கு. மன ரீதியான சந்தோஷம் வரணும்னா புகழ்ந்து பேசணும், பொய் சொல்லணும், நேர நேரத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லணும், சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன்னு சொல்லணும். சில நேரத்துக்கு வெளியூர் போயிட்டா கூட கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறக்கே மைண்ட் இல்லைனா கூட கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கணும். எப்போ ஒரு பெண்ணுக்கு அழகு அப்படின்னா தனக்கு எப்பேற்பட்ட அறிவு மரியாதை எப்பேற்பட்ட தெளிவு ஞானம் இருந்தாலும் தனக்கு நிகரான கணவன் அல்லது தன்னோட தரம் கம்மியான ஒரு கணவன் ஆசைப்பட்டு இல்லை உரிமையோடு ஒரு சொல் சொல்கிறான் அப்படின்னா அந்த சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அமைதியாகிறவ தான் மனைவி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு மிகவும் உகந்த நாள். ஈத்தர் அப்படின்னு கூடிய அந்த ஆற்றல் மிகவும் அதிகமாக அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி அப்படின்னு கூடிய நாள். மிக உயர்ந்த நிலையான ஞானத்தையும் கொடுத்து அதை கடந்து முக்தியை நோக்கி பிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகா சிவராத்திரியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக www.paramporalfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதுல ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரின்னு இருக்கும். ஸோ அதுலயே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா குடும்பத்தை சந்தோஷமா தயவு செஞ்சு பாத்துங்க. பெரிய பாவ செயலுது. ஏன் பார்த்துக்காம நீங்க போனீங்கன்னா அந்த பக்குவம் இப்போ உங்களுக்கு யாரும் இல்லை. இருக்கு, நீ எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு. குடும்பத்தை விட்டுட்டு போனா பாவமா? இல்லை. அப்ப குடும்பத்தை விட்டுட்டு போனா பாவம் இல்லையா? இருக்கு. ஏ இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இல்லை. என்னடா உளர்ற? விட்டுட்டு போய் தெளிவா வாழ்ந்துட்டேனா இல்லை, விட்டுட்டு போய் தெளிவா வாழலன்னா இருக்கு. இருக்கா இல்லையா? போ இருக்கு. ஆனா இல்லை. இப்ப நான் கரெக்டா தானே சொல்றேன். அப்ப நான் விதிவிலக்கை பத்தி இப்ப பேசல, நான் காமன் டாபிக்கை பத்தி மட்டும் பேசுறேன். காமன் டாபிக்கை பத்தி மட்டும் இப்போ இந்த வினாடி உங்களுக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா குடும்பத்தை முதல்ல நல்லா பாத்துங்க. மெயினா ஆண்களுக்கு தான் இந்த டாபிக்கை பேசுறேன். இப்ப பெண்கள் கொஞ்ச நேரம் நீங்க சைலண்ட் மோடுக்கு போயிருக்க, நான் ஆண்களுக்கு தான் மெயினா அந்த டாபிக் பேசுறேன். பெண்களை உடல் ரீதியாக சந்தோஷமா முதல்ல பாத்துக்கங்க. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்த்து தான் வர்றாங்க. அந்த சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிடுங்க, இல்லைனா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஆசாசியாக ஒரு புறா வளர்க்குறீங்க, அழகாக இருக்குன்றக்காக கூப்பிட்டு வந்துடுங்க. சோறு போடாமல் கொன்னீங்கன்னா இப்படி எனக்கு புரியலையே. அழகாக இருக்குன்றக்காக புறா வாங்கிட்டு வந்துடுறீங்க. அந்த புறாவுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த புறா என்ன ஆகும்? செத்து போயிடும். இதில் என்ன செத்துரும், பறந்து எங்க போகும்? செத்துரும். அது நீங்க வெளியில அனுப்ப மாட்டீங்க போல அந்த புறாவை, என்கிட்டயே இருக்கட்டும் தான் நினைப்பீங்க நீங்க. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. செத்துரும் அந்த புறா. அதே போல பெண் என்கின்ற ஒருவளை கூட்டு வரீங்க. பெண்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், அவங்க என்னதான் நினைக்கட்டும், நினைக்காம போட்டும், நல்லவங்க கெட்டன அதுக்குள்ளேயே போல. சிம்பிள். உங்களை நம்பி ஒரு பொண்ணு வருது, அதை நல்லா பாத்துக்கிட்டீங்களா? இவ்வளவுதான் என் கேள்வி. நல்லா பாத்துக்கிட்டேன் இல்லைன்னு சொல்றேன் நான். ஏண்டா எம்பொண்டாட்டியை பற்றி உனக்கு போடுறா தெரியும். தெரியுங்க. நீ இல்லைன்னு 200% சொல்கிறேன். நீ நல்லா பார்க்கல எப்படி சொல்கிறேன் சொல்லட்டுமா? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம் என்பது இரண்டு சந்தோஷம் இருக்குது. நீங்களாம் என்ன நினச்சிக்கிறீங்க? எவ்வளோ பிஸியாக இருக்கு தெரியுமா? எவ்வளோ வேலைக்கு போகிறோம் தெரியுமாடி? எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருக்குது. இருக்குதா? நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர்லாம் இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சு கல்யாணம் பண்ணாமல் வந்திருக்கணும். குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்கறதுல மட்டும் ஒரு பெண் என்பவள் திருப்தி அடைய மாட்டாள். டைம் டைமுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னா மட்டும் திருப்தி அடைய மாட்டாள். மாதம் மாதம் நகை வாங்கி தரீங்கனாலும் சேலை வாங்கி தரீங்க திருப்தி அடைய மாட்டாள். மனம் திருப்தியே அடையாது, அது வேற மேட்டர், முதல்ல அதை விட்டுருங்க. இருந்தாலும் பேசிக் லெவல்லே திருப்தி அடைய மாட்டாங்க. எங்கே திருப்தி அடைவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான சந்தோஷம் மன ரீதியான சந்தோஷம் ரெண்டு இருக்குது. எத்தனை சந்தோஷம் இருக்குது? உடல், மனம். மன ரீதியான சந்தோஷத்துக்கு அன்பாக பேசணும், அரவணைக்கணும், டேக் கேர் பண்ணிக்கணும், உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லணும். பொய் தான், வேறு வழியில் என்ன பண்ணுறது?
அந்த மனம் அந்த பொய்யத்தான் விரும்புது. நியாயம் எப்படி ஒரு பொண்டாட்டி எப்படி உபதேசம் பண்ணணும்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணதுலேருந்து உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைம்மா, நமக்கு பிறக்கிற குழந்தை நம்ம குழந்தையே கிடையாது, இப்படி தான் உபதேசம் பண்ணணும். ஒரு மனைவிக்கு எப்படி உபதேசம் பண்ணணும்? உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைம்மா, நமக்கு பிறக்கிற குழந்தை நம்ம குழந்தையே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க, நீயும் செத்துருவ, ஒரு நாள் நானும் செத்துருவேன், ரெண்டு பேரும் பேயாக திரியுவோம், பேயாக திரியும் போது பேயாக தெரியாமல் இருக்கணும்னா இப்போதுலேருந்தே புண்ணியம் சேர்க்கணும். என்னங்க பண்ணுறதுக்கு? எல்லாரும் நம்ம கோயில் கோயிலாக அலையிறதை விட்டு பிற உயிர்களுக்கு உதவி செய்யணும். டைம் கிடைக்கும் போது கோயிலுக்கு போனால் கூட அர்ச்சனை வந்து நம்ம பேரில் பண்ணால் உலக மக்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணான். அவள் எப்படி என்ன நினைப்பா, அவள் இவனை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இவனுக்கு உண்மையான அறிவு இருக்கா இல்லையா, இவன் என்ன ஓவரா பெரிய தத்துவ ஞானி மாதிரியே பேசிட்டான், கிளம்புடா நீ எல்லாம் எதுக்கடா கல்யாணம் பண்ண, கண்டிப்பாக ஒரு பெண்ணின் போல் கேட்பாள். ஏன் கேட்பா? அவன் வர்றதே சந்தோஷத்துக்கு தான் வர்றா. அப்ப சந்தோஷத்துக்குள்ள வர்றா அப்படின்னா முதல்ல நீங்க தயாராயிரும், அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா முடியாதான்ற முதல்ல உங்களுக்கு தெரியணும். மன ரீதியான சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு, உடல் ரீதியான சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. மன ரீதியான சந்தோஷம் வரணும்னா புகழ்ந்து பேசணும், பொய் சொல்லணும், நேர நேரத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லணும், சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன்னு சொல்லணும். சில நேரத்துக்கு வெளியூர் போயிட்டால் கூட கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி, விசாரிக்கிறக்கே மைண்ட் இல்லைனா கூட கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கணும். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கணும், அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம்னா போய் இப்படி எல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அந்த இன்டிமசி வரும்னா வராது. உங்கள் கண் க்யூட்டாக இருக்குன்றேன், எப்படி இருக்கு உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்கு? ஆனால் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, காலில் தூங்கி எந்திரிச்சோன்னு உங்கள் கண் எப்படி இருக்கும்? ஒரு லிப் டு லிப் கிஸ் கொடுக்கும்போது எப்படி செம்மையாக இருக்குடி, என்ன இப்படி இருக்குது அப்படின்றீங்க? மனசாட்சி விரோதம் இல்லாமல் சொல்லுங்க, காலில் தூங்கி எந்திரிச்சோன்னு உங்கள் வாய் எப்படி இருக்கும்? அப்போ உன் கண் அழகாக இருக்கும், உன் வாய் அழகாக இருக்குன்றது பொய் தானே, மிகப்பெரிய பொய், மிக சரியான பொய்னு சொல்ல வந்தீங்களா? ஓகே, அப்போ மிகப்பெரிய பொய் தான் இருந்தாலும் சொல்கிறேன்னா இல்லையா? ஏன் அதாவது அந்த மனசாதத்தை விரும்புது, என்ன பண்ணுறது? நான் எப்படி அப்படி உபதேசம் பண்ணக்கூடாது, பட் நீ அப்படி உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நீங்கள் உங்கள் உங்கள் மனைவிக்கு அப்படி உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எழுதி தர, எல்லாம் நம் உயிர்கள் எல்லா உயிர்களையும் நல்லா பார்த்துக்கணும், அன்னதானம் பண்ணு, ஜீவகார வீட்டில் இருந்தால் கரெக்டாக 3.5 மாதம் டைவர்ஸ் கன்ஃபார்ம், இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் நடக்கும், நீ வாழ வேணாம்னு சொல்லி டைவர்ஸ். செகண்ட் ஆப்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த 3 மாதத்தில் அவங்க உங்களை மிகப்பெரிய குருவாக நினச்சி உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு இதுக்கப்புறம் உங்களோட நான் வாழ மாட்டேங்க, நான் இமயமலைக்கு தியானம் பண்ண போயிடுறேன்னு கிளம்பிடுவாங்க. இது ரெண்டு தான் நடக்கும். எஸ் வரேன் வரேன் வரேன், முதல்ல இங்கே முடிச்சுக்கிறேன், இருங்க, உங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்கு வேணங்க வந்துட்டு, அதுக்குள்ள அவசரம், அதுக்குள்ள அவசரம், அதுக்குள்ள அவசரம். நான் சொல்லவே வேணான்னு சொல்லலை, சொல்லணும். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இப்படித்தான். வரேங்க இருங்க, ஆனால் பேச விடுங்க, என்னென்ன டாபிக்கே முடிக்கலையே, அதுக்குள்ளே சண்டைக்கு வந்துடுவீங்க போலே, முடிக்கவே இல்லையே நான். பெண்கள் மட்டும் அப்படி இல்லை, எனக்கு நல்லா தெரியும், பெண்கள் அப்படித்தான் விரும்புவார்கள், ஆண்களும் அப்படித்தான் விரும்புவார்கள், ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு ஏக்கம் ஜாஸ்தி. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? 200% உண்மை. ஏன்னு சொல்லட்டுமா? இப்போ முகத்தை கொண்டு எங்க வச்சுப்பீங்க? ஏன் அப்படின்னா, பெண்களுடைய படைப்பே சார்ந்து வாழக்கூடிய தன்மையில தான் இறைவன் படைச்சிருக்கான். இறைவன் எப்படி படைச்சிருக்கான் பெண்களை? சார்ந்து வாழ்தல் அப்படின்னா அதுக்கு தனியாக வாழ்றதுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஆள் மனம் யாரோ ஒருத்தங்க கிடைச்சிட மாட்டாங்களான்னு இயங்கும். ஒரு ஆண் அப்படி இல்லை. பெண் என்பவளோட ஆண் என்பவன் உயர்ந்தவன் தான். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், இதை நீங்கள் ஓப்பனாக யூடியூப்ல கூட போடலாம். எப்படின்னு சொல்லட்டுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண் கொடுக்கக்கூடிய விந்தணுவை எடுத்து அதை பாதுகாத்து தான் குழந்தையா கொடுக்குறீங்க, பொருள் யாருது? நியாயப்படி இறைவனோடது, ஆண் பெண்ணும் இறைவன், அதை விட்டுருங்க. இப்போ யாருது பொருள் யாருது? தென் நாங்கள் இல்லாம இத்தனை குழந்தைகள் பிறந்திருக்குமா? கரெக்டு தான் பெண்கள் கேட்கறது. இப்போ நான் வந்து மேல் சாவனிசம்ல பேசுறேன்னு நினைக்கக்கூடாது, நான் உண்மையான தத்துவத்தை பேசிட்டு இருக்கேன். நீங்க இதை புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துலலாம் ஒரு சில உண்மையை நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், புரிஞ்சுதான் ஆகணும். இது மேல் சாவனிசம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போ ஒரு பெண்ணுக்கு அழகு அப்படின்னா, தனக்கு எப்பேற்பட்ட அறிவு மரியாதை, எப்பேற்பட்ட தெளிவு ஞானம் இருந்தாலும், தனக்கு நிகரான கணவன் அல்லது தன்னோட தரம் கம்மியான ஒரு கணவன் ஆசைப்பட்டு இல்லை உரிமையோடு ஒரு சொல் சொல்கிறான் அப்படின்னா, அந்த சொல்லுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அமைதியாகிறவ தான் மனைவி. அதுதான் அழகு, அதுதான் அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அழகு. ஆண்களை விட பெண்களுக்கு உணர்வு ஜாஸ்தி, திறமை ஜாஸ்தி, அழகு ஜாஸ்தி. அழகுனாலே பெண்கள் தான், மாற்றுக்கருத்தே ஆண்கள்னா அழகுல, பெண்கள்னா அழகு, அழகுனா பெண்கள், மாற்றுக்கருத்தே கிடையாது. பட் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன?
அழகுலேயே உள்ளே போய் டைப்பாக சிக்கிடுறோம், வெளியில் வரதில்லை. இருக்கிறதே ஞானம் அடைவது பெண்கள் தான் ஈஸி, ஆனால் இருக்கிறதுலே இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க பெண்கள் தான். ஏன் தெரியுமா? ஏனென்றால் உங்களுக்கு உங்கள் உடல் மீது கேர் ரொம்ப ஜாஸ்தி. இது உடம்பை பேணி காக்கிற கேர் கிடையாது, உடம்பினுடைய பகட்டு, உடம்பினுடைய அழகின் மீது உங்களுக்கு அதிக கேர். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா கவனிங்க, நீ எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு சொல்றேன். ஆரம்பிக்கும் போதே உங்க அழகை மையப்படுத்தியே நீங்க வாழ்றீங்க, தெரிஞ்சோ தெரியாம இந்த உலகமும் அழகை பார்த்தோன்னே தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். பட் நீங்க அப்படி இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அழகா இருங்க, உங்களை நான் தப்பு சொல்ல. ஆனா நீ எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னா, உங்க அழகை காமிச்சு ஒரு வாய்ப்பு வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த அழகை பார்த்து முடிச்சிட்டாலோ, இல்லை அந்த அழகு மேல அவர்ஷன் வந்துட்டாலோ, வெறுப்பு வந்துட்டாலோ, இல்லை அந்த அழகை அனுபவிச்சு முடிச்சிட்டாலோ, உங்களுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்காது, பிடுங்கிடுவாங்க, கொடுத்தது மறுபடியும் பிடுங்கிடுவாங்க. அப்ப எப்படி நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும், உங்க குவாலிட்டியை காமிச்சு, உங்க தரத்தை காமிச்சு, உங்க தராதரத்தை காமிச்சு, உங்க அறிவு நிலையை காமிச்சு, உங்க தெளிவு நிலையை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும். இப்படி நீங்க இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, இறைவன் மூலியமாகவும் மக்கள் மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தடைபடாமல் கடைசி வரைக்கும் கிடைக்கும். இருப்பதிலே இப்போ ஆண்களை நான் 1000 பேருக்கு மேல ஞானம் அடைஞ்சவங்கள சொல்ல முடியும். பெண்கள் எத்தனை பேர் அடைஞ்சாங்க? இருக்காங்க, ஆண்டாள் இருக்காங்க, அவையா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் கமிட்மெண்ட் சொல்ல முடியாது. பெண்களுடைய மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னா, அவங்க அழகுதான், வெளியே வரவே முடியாது அதை விட்டு அவங்களால். அதாவது அவங்களுக்கு அழகு மேல இம்ப்ரெஷன் இருக்காது. இப்ப வயசு ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், இப்ப அழகே இல்லாத ஒரு பெண் ஏக்கம் ஜாஸ்தி வந்துடும். அதிக பேர் அந்த பொண்ணை சைட் அடிச்சிருக்க மாட்டான், ஜாலியா போய் பேசியிருக்க மாட்டான், அது ஏக்கமா மாதிரி வயசாக வயசாக ஆசை குறையாது. உடல் வேகம் குறைஞ்சதுனால அவங்க ஆசை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க. பட் பிறந்ததை விட இப்ப ஆசை 1000 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கரையில இப்ப அனுபவிக்கிறதுக்கு உடம்பு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, அதுக்கு ஆசை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. பெண்கள் எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, தெளிவா புரிஞ்சுக்கணும், அழகின் மீது அதிக கவனம் போய் அதில் போய் லாக் ஆகி. இதில் பெரிய ப்ளஸ் இருக்குது, அழகை வச்சு நிறைய விஷயத்தை இம்ப்ரெஸ் பண்ணலாம், டக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும். அந்த அழகு இருக்கும்போது நமக்கு ஒரு இடத்துல டக்குன்னு நம்ம போனோடனே நமக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா டக்குன்னு அட்ராக்ட் ஆவாங்க. பெரிய கேமுங்க இது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கேமே கிடையாது. கையில் காலில் உளுந்து தான் இதெல்லாம் எடுக்க வைக்க முடியும் அந்த ஆளில். அந்த ஆள்கிட்ட என்ன பண்ணணும், கையில் காலில் உளுந்து சரண்டராய் புண்ணியமாக போகிறா, தயவு செஞ்சு எடுத்து விட்டுரு, சரி நாளைக்கே இறைவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுறாரு. இப்போ நீங்கள் போய் கேட்பீங்களா, எனக்கு இந்த காம உணர்வை மட்டும் எடுத்து விட்டுரு, கேட்பீங்களா யாராவது கேட்பீங்களா? ஏன், அவ்வளோதான், எப்படி முக்திக்கு போறது? இறைவன் கொடுக்கறக்க தயாரா இருக்க, நீ அழு கதறு டெய்லியும் கேளு, எனக்கு இது எனக்கு வேணாம்னு கேளு, நான் கொடுக்குறேங்கிறார். கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். ஏன் கேட்க மாட்டோம்? இது நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க, இருந்துட்டு போ, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள், எப்போ 90 வயசுல, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள், அப்புறம் சாக வேண்டியதுதான், அப்புறம் மறுபடியும் வரணும், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. இன்னைக்கு இது உங்களுக்கு புரியலனாலும் லேட்டராக என்னைக்காவது ஒரு நாள் புரியும், புரியும் போது ஃபீல் பண்ணுவீங்க. இதைத்தானே அன்னைக்கே சொன்னால் அன்றைக்கே பண்ணியிருக்கலாமே. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணால், முதல்ல ஆண்கள் அந்த டாபிக் முடிக்கல, அதுக்குள்ளே அவங்க ஆரம்பித்ததுனால அதுக்கு போயிட்டேன். ஆண்கள் தயவு செய்து பெண்களை நல்லா பார்த்துக்கங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுபவப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும்,
புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.